இப்போ வந்து சிங்கிள் புஷ் பட்டன் வச்சு வித்தவுட் கோல்டிங் வயரிங் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வந்து ஒரு 230 வோல்ட் ரிலே ஒன்று எடுத்திருக்கேன், ஒரு சிங்கிள் புஷ் பட்டன் ஒன்று எடுத்திருக்கேன் இன்வோல்வில். இந்த புஷ் பட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் ஹோல்டிங் ஆகும், ரெண்டாவது தடவை ப்ரெஸ் பண்ணால் ரிலீஸ் ஆகும். இதை வச்சு ஒரு மோட்டரை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பவர் வயரிங் பார்த்தீங்கன்னா பிரேக்கர்லேருந்து ஒரு பேஸை எடுத்துகிட்டு வந்து ரிலேவோட காமனில் ஒன்று கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து ரிலேவோட என்வோலேருந்து ஒரு அவுட்டை எடுத்துகிட்டு வந்து ஃபேனுக்கு வந்து நான் பேஸ் கனெக்ட் பண்ணிட்டேன். இதோட நியூட்ரலை வந்து ஃபேனோட நியூட்ரலை வந்து நம்ம டைரெக்டாக கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க கண்ட்ரோல் வயரிங் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிரேக்கர்லேருந்து ஒரு பேஸ் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பிரேக்கர்லேருந்து ஒரு பேஸ் எடுத்துகிட்டு வந்து என்ஓ புஷ் பட்டனோட இன்புட்டில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். என்ஓ புஷ் பட்டனோட என்ஓ புஷ் பட்டனில் வந்து நான் இன்புட்டில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து இதோட அவுட்டை எடுத்துகிட்டு வந்து என்ஓ புஷ் பட்டன்லேருந்து ஒரு அவுட்டை எடுத்துகிட்டு வந்து ரிலேவோட A1 கனெக்ட் பண்ணிக்கிங்க. ரிலேவோட A1 கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து ரிலேக்கு வந்து A2 வந்து நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ணணும். அதை வந்து ரிலேக்கு வந்து A2 இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து ரிலேக்கு வந்து A2 ஒரு வயர் எடுத்துகிட்டு வந்து பிரேக்கரில் வந்து அவுட்டில் வந்து நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் பிரேக்கர் ஆன் பண்ணிக்கிறேன். புஷ் பட்டன் அமுக்கும்போது மோட்டர் ஒர்க் ஆகும். ரிலே வந்து மேனுவல் ஆன் பண்ணாலும் மோட்டர் ஒர்க் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.